ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் கிச்சன். இன்றைக்கி அரிசி மாவில் அரிசி புட்டு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தாங்க. விநாயகர் சதுர்த்திக்காக கொழுக்கட்டை செய்கிறதுக்காக வீட்டில் அரைச்ச அரிசி மாவு. இப்போது இதில் எப்படி புட்டு செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்பூனில் வந்து நான் 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். மாவுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேவையான அளவு 1 பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி காய வச்சுக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா தேவைப்படாது, கொஞ்சமாக ஊற்றி கிளற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது தண்ணி வந்து கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை, நல்லா சூடாக இருந்தால் போதும் தண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ மாவில் கலந்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி கலந்துக்கிறேன். நிறைய ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. மாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கிளறிக்கலாம். மாவு வந்து ரொம்ப கொலகொலன்னு ஆகக்கூடாது, ட்ரையாக இருக்கணும் மாவு. சும்மா ஈரப்படுத்துக்கிறோம் மாவை, அவ்வளோதாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நல்லா கிளறிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறிட்டேன். இன்னமும் எனக்கு தண்ணி பத்தலை, இப்போ கொஞ்சம் மறுபடியும் ஊற்றிக்க போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாவாக தான் இருக்குது, இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இன்னும் மாவாக தான் இருக்குது, கையில் ஒட்டுது மாவு. அதனால் இன்னமும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளிக்கிற அளவுக்கு தாங்க ஊற்றணும், தண்ணியை ஊற்றிடக்கூடாது. தெளிக்கிற அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா நான் மறுபடியும் பிரட்டிக்கிறேன். பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா பிரட்டிட்டேன். பிரட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக இருக்குது, தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிடக்கூடாதுங்க. நல்லா பிரட்டிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா இப்படி உடச்சி விட்டோம்னா நல்லா கையிலேருந்து மாவு நல்லா உதிரியாக வருது. அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா இது பண்ணி உடச்சி விட்டுருங்க. மாவு பார்த்திங்கன்னா இப்படி கையில் பிடிச்சி இப்படி விட்டோம்னா நல்லா உதிரியாக உதிரணும். இதுதான் பார்த்திங்கன்னா பதம். அதுக்கு மாவை கையில் பிடிச்சி இப்படி கீழே விட்டு நல்லா உதிர்த்து விட்டோம்னா உதிர்ந்துடணும். பார்த்திங்கன்னா மாவு நல்லா உதிர்ந்துருச்சு, கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் ஊற விடலாம். இந்த மாவை வந்து நல்லா 10 நிமிஷம் ஊற விடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மாவு இப்படி தாங்க இருக்குது. பார்த்திங்கன்னா கையிலேயே ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குது. இந்த டைம்லேயும் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் அங்கங்கே கட்டியாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்ருக்கேன். இப்போது ஆவியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம இட்லி வேக வைப்போம். மேல் தட்டு இருக்குது இல்லைங்களா, அதில் இட்லி துணியை போட்டு, ஈரம் பண்ண இட்லி துணியை போட்டு மாவை கொட்டி நான் நல்லா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்க போகிறேங்க. இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போது 15 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. பார்க்குறப்பவே பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்குது. கையில் மாவு கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்படி திரித்து பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா நூல் மாதிரி தெரியுது. இதுதான் பதங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் அது கொட்டி வச்சுட்டேங்க. 2 ஏலக்காய் மட்டும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம், வேண்டானா விட்டுறலாம். நான் 2 ஏலக்காவை தட்டி அதோடய தோலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பவுட்ரு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பார்த்திங்கன்னா 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா வெள்ளை வெளியேறுன்னு. இப்போ அந்த மாவில் கொஞ்சமாக வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் துருவல் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நான் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம், வெள்ளை சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவு கலந்து சூடாக சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான அரிசி மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டில் மாவு இருந்தால் போதும், 10 நிமிஷத்தில் இந்த புட்டு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.